செய்திகள் பாப்பாப்பட்டி கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பங்கேற்பு உசிலம்பட்டி அருகே உள்ள பாப்பாப்பட்டி கிராம சபை கூட்டத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்றார் தமிழகத்தில் காந்தி நாளையொட்டி அனைத்து ஊராட்சிகளிலும் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி கிராம சபை கூட்டம் நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் கிராமங்களை தவிர்த்து மற்ற அனைத்து ஊராட்சிகளிலும் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள பாப்பாப்பட்டி கிராமத்தில் நடந்த கிராமசபை கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார் ஊராட்சி நிதி செலவினம் கொரோனா தடுப்பூசி அவசியம் கொரோனா தடுப்பூசி நடவடிக்கைகள் மழைநீர் சேகரிப்பு குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துதல் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் பாப்பாப்பட்டி ஊராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளின் முன்னேற்றம் மற்றும் நிதி செலவின விவரங்கள் ஊட்டச்சத்து இயக்கம் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதையடுத்து பேசிய முதல்வர் மக்களின் கோரிக்கைகளை உரிய முறையில் பரிசீலித்து நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்தார் நூறு ஏக்கர் அரசு நிலத்தை அதிமுக பிரமுகருக்கு பட்டா போட்டுக் கொடுத்த வருவாய்த்துறையினரை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட சிபிஎம் கோரிக்கை தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டத்தில் உள்ளது வடவீரநாயக்கன்பட்டி இங்கு தேனி ஆட்சியர் குடியிருப்பு பல்துறை அலுவலகம் ஆயுதப்படை மைதானம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் இருக்கிறது இதன் அருகில் நூறு ஏக்கருக்கும் மேல் அரசு நிலங்கள் உள்ளது இந்த நிலங்களை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு நெருக்கமானவரும் பெரியகுளம் மேற்கு அதிமுக ஒன்றிய செயலாளருமான வி அன்னபிரகாஷ் மற்றும் அவரது உறவினர்கள் பெயரில் பட்டா மாற்றம் செய்யப்பட்டிருப்பது தற்போது தெரியவந்துள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரிகளை கூட்டாளிகளாக மாற்றி இந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது இந்த மோசடியில் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடந்தையாக இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் தாமரைக்குளம் கிராமத்தில் ஐந்து ஏக்கர் அரசு நிலமும் மோசடியாக பட்டா செய்யப்பட்டிருக்கிறது இந்த மோசடி குறித்து சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் டி வெங்கடேசன் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஊழல் வேற்பரவை கரையான் போல சமுதாயத்தை செல்லரித்துள்ளது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேதனை காவல்துறை அதிகாரி பாஸ்கரன் என்பவரை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் இடைநீக்கம் செய்து காவல்துறை கூடுதல் டிஜிபி உத்தரவை பிறப்பித்தார் அதே சமயம் தனக்கு எதிராக எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறி இடைநீக்கத்தை எதிர்த்து பாஸ்கரன் வழக்கு தொடுத்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இடைநீக்க உத்தரவை ரத்து செய்து பாஸ்கரனை சாதாரண பதவியில் மீண்டும் பணியில் சேர்க்க உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து கூடுதல் டிஜிபி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் நக்கீரன் அடங்கிய அமர்வு இடைநீக்கம் செய்த பிறகு எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் பாஸ்கரனை மீண்டும் பணியில் சேர்க்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை தலையிட முடியாது என கூறி வழக்கை முடித்து வைத்தார் அப்போது வழக்கை முன்வைத்து பேசிய நீதிபதிகள் ஊழல் வேர் பரவி கரையான் போல சமுதாயத்தை செல்லரித்துள்ளது லஞ்சம் பெறுவது என்பது தற்போது வாடிக்கையாகிவிட்டது ஊழல் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தவறுவோருக்கு பதவி உயர்வு வழங்கக்கூடாது என்று கூறினர் ஒலிம்பிக் வீராங்கனை வீரமணி ரேவதிக்கு ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பரிசு வழங்கினார் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் சமீபத்தில் டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்களுக்கு புதுடெல்லியில் ரயில்வே துறை சார்பில் வியாழனன்று பாராட்டு விழா நடத்தப்பட்டது இதில் போட்டிகளில் கலந்து கொண்ட ரயில்வே விளையாட்டு வீரர்கள் ரயில்வே பயிற்சியாளர்கள் ஆகியோருக்கு ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்தார் மேலும் பதக்கம் வென்ற இரண்டு வீரர்களுக்கு தலா ரூபாய் இரண்டு கோடியும் வெண்கலம் வென்ற மூன்று பேருக்கு தலா ஒரு கோடியும் போட்டிகளில் நான்காவது இடத்திற்கு வந்த பனிரெண்டு பேருக்கு தலா ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சமும் ஆறாவது இடத்திற்கு வந்த ஒரு வீரருக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சமும் போட்டிகளில் பங்கு பெற்ற மதுரை ரயில்வே ஊழியர் வீரமணி ரேவதி உட்பட ஏழு பேருக்கு தலா ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சமும் பரிசு தொகை வழங்கி பாராட்டினார் குறைவால் வீரபாண்டி ஆராஜா மரணமடைந்தார் முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் இளைய மகன் வீரபாண்டி ஆராஜா இவருக்கு வயது ஐம்பத்தி எட்டு இவர் திமுக மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளராக இருந்தார் இந்நிலையில் இன்று காலை அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது இதனால் மயங்கி விழுந்த அவரை உறவினர்கள் மீட்டு சேலம் சீலநாயக்கம்பட்டி பைபாஸில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் உயிரிழந்த வீரபாண்டி ஆராஜாவிற்கு இன்று பிறந்தநாள் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது உடலுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் அருணாச்சல பிரதேசத்தில் லேசான நிலநடுக்கம் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று காலை பத்து பதினைந்து மணி அளவில் பாசர் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி ஒன்றாக பதிவானது இந்நிலையில் நிலநடுக்கத்தால் சேத விபரங்கள் எதுவும் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த சில மாதங்களாகவே அவ்வப்போது மிதமான அளவில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது உத்தரகாண்டில் பனிச்சரிவில் சிக்கி கடற்படை வீரர்கள் ஆறு பேர் மாயமாகியுள்ளனர் உத்தரகாண்ட் மாநிலம் பாகேஸ்வர் மாவட்டத்தில் உள்ள திரிசூல சிகரத்தில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த பத்து பேர் கொண்ட குழு மலையேற்றத்தில் ஈடுபட்டன கடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதி மும்பையில் இருந்து புறப்பட்டவர்கள் நேற்று திரிசூல மலையில் ஏற முயற்சித்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக பனிச்சரிவு ஏற்பட்டது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து தகவலின் அடிப்படையில் இந்திய ராணுவம் இந்திய விமானப்படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை உதவியுடன் தேடுதல் பணி நடைபெற்றது மற்ற ஆறு வீரர்களும் மலையேற்ற உதவியாளரும் நேற்று காலை முதல் மாயமாகின தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு படையினர் மாயமானவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர்